Puma face mask for men. Avni Cinemax Private Limited Kushpu, Benz Media Private Limited ACS Arun Kumar Vallangum, Red Giant Movies Udayanadi Stalin Vallangum, Sundar Seyin Aranmanai 3. வரும் அக்டோபர் 14 முதல் உலகமெங்கும் டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், மாநாடு படத்தோட ட்ரெய்லரை விட அண்ணாத்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கே, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, மாநாடு ட்ரெய்லரை பார்த்தவர்களை விட அண்ணாத்த பாடலை பார்த்தவர்கள் கம்மி அப்படின்றது. சார், நெத்தியடி அண்ணாமலை போன்ற படங்களில் நடிச்சிருந்த வைஷ்ணவி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. வைஷ்ணவி அரவிந்த் என்ற ஒளிப்பதிவாளரை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த திருமணத்துக்கு பின்னாலேயே மெல்ல மெல்ல தன்னுடைய படங்களெல்லாம் அவர் குறைச்சிக்கிட்டார். இப்போ முழுவதுமாக திரைப்படத்திலிருந்து விலகி இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கிறார். சார், பழம்பெரும் தமிழ் இயக்குனரான விஸ்வநாத் பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. கே விஸ்வநாத் ஒரு அற்புதமான இயக்குனர். மனித உணர்வுல மிகவும் நுணுக்கமாக படமாக்குறதுல வந்து கை தெரிந்தவர் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இயக்கத்தில் உருவான சங்கராபரணம் படத்தை பார்த்துட்டு நானும் பாரதி ராஜாவும் நெடுஞ்சான்கடையாக ஒரு காலில் விழுந்தோம். இது எங்கே நடந்ததுன்னா தேவி தியேட்டர் வாசல் நடந்தது. தேவி தியேட்டர் மாடியிலே அப்போது அமைந்திருந்த மினி தியேட்டரில் தான் அந்த படத்தை எங்களுக்காக திரையிட்டு காண்பித்தார்கள். படத்தை பார்த்து நாங்கள் வெளில வந்தபோது மணி 2:00. அப்போ அந்த தியேட்டர் வாசலில் அவர் இருந்தார். அவர் காலில் அப்படியே விழுந்தோம். அந்த அளவுக்கு விழுந்து வணங்கக்கூடிய இயக்குனராக இன்று வரையிலே இருக்கிறவர் தான் கே விஸ்வநாத். அவர் பல கமர்ஷியல் படங்களையும் இயக்கியிருக்கார். சங்கராபரணம் போல காலத்தால் வெல்ல முடியாத பல திரைக்காவியங்களையும் படைத்திருக்கிறார். சார், இப்போலாம் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. ஆனால் 80s 90s காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் 200 நாள் ஓடினா தான் வெள்ளி விழாலாம் கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வேடிக்கையா இல்லையான்னு திருச்சியிலிருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு படத்துடைய வெற்றி விழா என்பது அந்த படம் 100 நாள் ஓடியதுக்கு பின்னால், இல்லை அந்த படம் வெள்ளி விழா ஓடியதுக்கு பின்னால் நடைபெறும். இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதுக்கு முதல்ல ஒரு கேலண்டர் தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. முதல்ல வந்து இந்த கதையெல்லாம் ரெடி பண்ணுறது, படப்பிடிப்பு நடத்துறது, ஷூட்டிங் முடிக்கிறது, பட வெளியீடு. பட வெளியீடுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அதாவது பாடல் கேசட் வெளியீட்டு விழா. படம் வெளியாகி 2வது நாள் வந்து சக்ஸஸ் மீட்டு. இது வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. அதனால் படம் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ சக்ஸஸ் மீட்டு நடந்துடும். சார், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட செகண்ட் பார்ட் உருவாகிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மையாக இருந்தால் படத்தில் யார் யாரெல்லாம் நடிப்பாங்கன்னு சொல்ல முடியுமான்னு தருமபுரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உருவாக போதோ இல்லையோ அது வேறு விஷயம். அந்த பாட்டு உருவாக போகுதா அப்படின்ற கேள்வி பிறந்த உடனே ஏதோ சிவகார்த்திகேயனுக்கும் அந்த படத்தின் இயக்குனரான பொன்ராமுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருப்பது போல ஒரு தோற்றம் உருவாகியிருக்கு. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய 2வது பாகத்தை உருவாக்கினா சரியாக வராது அப்படின்றது சிவகார்த்தியினுடைய கருத்தாக இருந்தது. உடனே பொன்ராம் ட்வீட் பண்ணியிருக்காரு, நிச்சயமாக வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய 2வது பாகம் உருவாகும் அப்படின்னு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய இயக்குனர் பொன்ராம், அதனால் அவர் நினச்சார்னா நிச்சயமாக வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய 2வது பாகம் வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதில் சிவகார்த்திகேயன் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. சார், சுந்தர்சியோட சங்கமித்ரா படம் ட்ராப் ஆனதுக்கு என்ன காரணம், மறுபடியும் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு இலங்கையிலிருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. சங்கமித்ரா படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்த தேனாண்டார் புன்ஸ் முரளிக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக தான் அப்போ அந்த சங்கமித்ரா தொடரலை. சமீபத்தில் கூட அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரான சாம்புசல் நம்முடைய சாய் விசித்திரா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போ பேசும்போது கூட சங்கமித்ரா ஒரு அற்புதமான கதை, எப்போ எடுத்தாலும் அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் எனக்கு தெரிஞ்சு தேனாண்டார் புன்ஸ் முரளி மீண்டும் கூட அதை முயற்சி செய்யலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், நடிகை நதியா ஏன் கமல்ஹாசன் கூட சேர்ந்து படங்களில் நடிக்கவே இல்லைன்னு காரைக்கால்லேருந்து மகேஷ் கேட்டிருக்காங்க. 1984 தான் நதியா திரைப்படங்களில் நடிக்க வந்தாங்க. வந்தவங்க 1988 திருமணம் செய்து கொண்டு சினிமா விட்டு விலகுது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. இங்கே குறுகிய காலம் மட்டுமே அவங்க சினிமாவில் நடித்ததுனால தான் கமல்ஹாசனோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு அமையலை அப்படின்றது என்னுடைய கருத்து. சார், கலைஞர் டிவி புதுசாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையானு வீரராகவன் கேட்டிருக்காங்க. கலைஞர் டிவி ஓடிடி தளத்தை தொடங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய மூவி லைப்ரரி இருக்குது, பல திரைப்படங்களுடைய உரிமைகளை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டெலிவிஷன் கண்டென்ட் அவங்கக்கிட்ட ஏராளமாக இருக்குது. மிக விரைவிலேயே கலைஞர் டிவி சார்பிலே ஓடிடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். சார், ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற சர்வைவர் ஷோவை நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த ஷோ பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நியூசிலாந்துலேருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. சர்வைவர் ஷோ நிச்சயமாக ஒரு நல்ல ஷோ தான். ஆனால் அந்த ஷோவில் த்ரில்லிங்கான அம்சங்கள்லாம் இடம்பெற்றால் தான் அந்த ஷோ இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு கூடும். மிக விரைவிலேயே அது போன்ற அம்சங்கள்லாம் அதில் இடம்பெறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.
சார், டைரக்டர் ஏ எல் விஜய் அடுத்ததாக யாரை வச்சு படம் எடுக்க போகிறாருன்னு சொல்ல முடியுமான்னு திருச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. இப்போ தான் தலைவி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து முடிச்சிருக்கார் விஜய். அதனால் இப்போதைக்கு அவர் அடுத்த படத்திற்கான திரைக்கதை அமைக்கின்ற வேலையில் தான் இருக்கார். திரைக்கதை அமைத்து முடித்ததற்கு பின்னாலே தான் அதில் யார் யார் நடிக்க போகிறார்கள் என்ற விவரங்கள்லாம் தெரிய வரும். சார், இப்போ தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களே, கேஜிஎஃப் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இலங்கையிலிருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. தற்போது தியேட்டர் திறக்கப்பட்டு விட்டதால் அப்படின்னு உங்கள் கேள்வியில் கேட்டிருங்க. இந்த தியேட்டர் திறக்கிறது அப்படின்றதுக்கு அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறத வச்சு நீங்கள் உலகம் பூரா தியேட்டர் திறந்ததாக கணக்கில் எடுத்துக்கூடாது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ 50% இருக்கைக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. கேரளாவில் இன்னும் திரையரங்குகள் திறக்கப்படலை. மலேசியாவில் திரையரங்குகள் திறக்கப்பட்டாலும் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மகாராஷ்டிராவில் திரையரங்குகளில் இது மாதிரி பல நாடுகள்லேயும் திரையரங்குகள் செயல்படலை. அதனால் இதெல்லாம் முழுமையாக செயல்பட தொடங்கியதுக்கு பின்னால் தான் கேஜிஎஃப் படத்தை திரையிடணுன்றது அந்த தயாரிப்பாளருடைய முடிவு. சார், நடிகர் மணிவண்ணனோட மகன் ரகுவண்ணன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, எதுவும் படங்கள் பண்ணுறாரான்னு சென்னையிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. மணிவண்ணனுடைய மகனான ரகுவண்ணன் இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருக்காரு. அதனால் திரைப்படங்களில் அவர் இப்போ நடிக்கிறது இல்லை. சார், தமிழ் சினிமாவில் முத முறையாக நேஷனல் அவார்டு வின் பண்ணது யாருன்னு திண்டுக்கல்லிருந்து சக்தி கேட்டிருக்காங்க. முதல் முதலாக தேசிய விருது 1954 தான் தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டு சிறந்த நடிகர் சிறந்த நடிகர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கல. அந்த திட்டம் பின்னால் தான் வழிவந்தது. அப்போ முதல் முதலாக தேசிய விருது தொடங்கப்பட்ட போது சிறந்த படங்களுக்கு மட்டும்தான் பரிசு கொடுத்தாங்க. அப்போ தமிழ் படங்களுக்கான முதல் பரிசை வென்றவர் மலைக்கல்லன் படத்தினுடைய இயக்குனரான ஸ்ரீராமு நாயுடு. அதே வருஷத்தில் அந்த நாள் திரைப்படம் 2வது சிறந்த தமிழ் படமாகவும் எதிர்பாராத திரைப்படம் 3வது சிறந்த படமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சார், நடிகர் பிரேம் மேனன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் இப்போலாம் அதிகமாக படங்களில் பார்க்க முடியறது இல்லையே, அவரை சாய்வு சித்திரால் எதிர்பார்க்கலாமான்னு கோயம்புத்தூர்லேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. பிரேம் மேனன் திரைப்படங்களை நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே படம் முடிஞ்சவுடனே அயல்நாட்டுக்கு போயிடுவார். கடந்த பல ஆண்டுகளாக அவர் இந்தியாவிலேயே இல்லை, வெளிநாட்டிலேயே தான் இருக்கார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் சாய்வு சித்திரா நிகழ்ச்சியில் கூட பேட்டி காண முடியல. ஒருவேளை அவர் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் அமைந்தால் அதுக்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம். சார், 2014 சக்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ணியிருந்த நாய்கள் ஜாக்கிரதை படம் அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை அவர் எப்போ டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சென்னையிலேருந்து மோனுஷ் கேட்டிருக்காங்க. சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் உருவான நாய்கள் ஜாக்கிரதை வெற்றி படம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் 2வது பாகத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி படம் இல்லை. சார், அஜித் அண்ட் விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேட் வேர்ட்ஸில் கமெண்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அந்த ஹீரோஸையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லைன்னு திருநெல்வேலியிலேருந்து முத்துக்குமார் கேட்டிருக்காங்க. அஜித் விஜய் ரசிகருடைய போக்கு இந்த விஷயத்தில் மன சங்கடத்தை தருவதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது உண்மைதான். இதை வந்து அஜித்தும் விஜயும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, பல முறை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதே பாணியில் விமர்சித்து பழக்கப்பட்ட அவங்கள திருத்துறதுன்றது அவ்வளோ எளிதான காரியமாக சார், சத்தமில்லாத தனிமை கேட்டேன், மண்ணில் இருந்த காதல் இன்றினு ரெண்டு சாங்கை எஸ்பிபி சார் மூச்சு விடாமல் பாடியிருக்காரு. இந்த ரெண்டு சாங்குமே சூப்பர் ஹிட் சாங்ஸாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பாட்டுக்கு கூட நேஷனல் அவார்டு கொடுக்கலையே, அதுக்கு என்ன காரணம், வேற யாராவது இது மாதிரி மூச்சு விடாமல் பாடியிருக்காங்களான்னு விழுப்புரம்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. தேசிய விருதுக்கான தகுதி அப்படின்றது ஒரு பாடல் சிறந்த பாடலாக அமைந்திருக்க வேண்டும். அந்த பாட்டை பாடியவர் சிறந்த முறையில் அந்த பாட்டை பாடிக்கணும் அப்படின்றதனை தவிர மூச்சு விடாமல் பாடுறதுக்கு வந்து தேசிய விருது கொடுக்கப்படுறதில்லை. இது போக இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாடலை கேட்கும்போது மூச்சு விடாமல் பாடின மாதிரி அந்த பாடல் உங்களுக்கு தோணினாலும் அந்த பாடலை உண்மையாக எஸ்பி வாசன் பாடி இது மூச்சு விடாமல் இல்லை, அவர் மூச்சு விட்டு இடைவெளி எடுத்துக்கிட்டு தான் அந்த பாட்டை பாடினார். ஆனால் பாட்டை நீங்கள் கேட்கும்போது இடைவெளி இல்லாமல் பாடின மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி வந்து அந்த பாட்டுக்கு இசையமைத்திருந்தார்கள், அவ்வளோதான். அடுத்து இன்று ஒரு தகவல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திட்ட எல்லாரும் பார்த்து வியக்கின்ற ஒரு விஷயம்னா அது அவருடைய சிம்பிளிசிட்டி தான். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்களா இல்லை உங்ககிட்ட இயல்பாகவே இருந்ததா என்று ரஜினிகாந்தை கேட்டால், எனக்கு எப்போவுமே தேவைகள் பெருசாக இருந்ததில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான், இது தேவை அது தேவை அப்படின்னு நான் எந்த காலத்திலையும் நினச்சதே இல்லை. அப்படி வாழறதுக்கு பேர் தான் சிம்பிளிசிட்டினா, அப்படியே தான் நான் தொடர்ந்து இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு பத்திரிகை நிருபருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தினுடைய எளிமைக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற ரகசியம்னா அது இதுதான். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.